मॉर्निंग स्टूडेंट्स नाम इनकी पाकपो लेसन अब वन वर्ड सब्स्टिट्यूशन इतना अब लांग्वेज नाम पड़े इंग्लिश पर नाम लांग्वेज पड़े ब्यूटिफाइक नाम पड़े अब इडियम्स अंड फ्रेस पड़े नेमिंग वर्ड पड़कू अब प्रनौन पड़ो அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேசக்கூடிய லாங்குவேஜ் எவ்வளவு அழகாக்க முடியும், அதாவது நம்ம பேசும்போது கண்டினியூஸாக வந்த வேர்ட்ஸே வரக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்ற காரணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது புது வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நாம் நிறைய வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணுறோம். அது மாதிரியான ஒரு பார்ட் தான் இதுவும். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸ் பயன்படுத்தி சொல்லக்கூடிய விஷயத்த ஒரே ஒரு வேர்டில் சொல்லிடுறது, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஒன் ஹூ இஸ் ஆல் பவர்ஃபுல், ஒருத்தர் எல்லா செயல்களையும் செய்து முடிக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா. எந்த வேலை வேணாலும் பாடுறது, ஆடுறது, ஓடுறது, இந்த மாதிரி இது வந்து சிம்பிளாக நான் சொல்லக்கூடிய வேலை. இதை தாண்டி ஒருத்தருக்கு எல்லா துறைகள்லேயும் நாலேஜ் இருக்கலாம், எல்லா துறைகள்லையும் விஞ்ஞானத்தில் இருக்கலாம், ஆன்மீகத்தில் இருக்கலாம், நம்ம படிக்கிறோம் இல்லையா நிறைய சப்ஜெக்ட் படிக்கிறோம் இல்லையா, சைக்காலஜி படிக்கிறோம், ஃபிலாசபி படிக்கிறோம், அப்படி எல்லாத்துலேயுமே அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை, எல்லாத்துலேயுமே அவர் வந்து பவர்ஃபுல், அவரோட ஆளுமைக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னோன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுமையை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஆம்னிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆம்னிபொட்டன்ட் இந்த வேர்டுக்கும் இங்கே இன்னொரு வேர்டு இருக்கு பாருங்கள், ஆம்னிப்ரெசன்ட். இது ரெண்டுமே வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம், அது என்னங்கிறத அடுத்து பேசிப்போம். நீங்கள் இங்கே பாருங்கள், ஒன் ஹூ இஸ் ஆல் நோயிங் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சவர், அவருக்கு தெரியாத விஷயமே இருக்காது. ஒரே நேரத்தில் என்ன சொல்கிறது, பத்து வேலைகளை செய்வாங்க, பத்து செயல்களை பற்றி சிந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரெண்டு கையால் எழுதுவாங்க, ரெண்டு காலாலையும் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கை இல்லாதவங்க காலால் எழுதுவாங்க, அது வேறு. அதே நேரத்தில் இடது கையாலையும் எழுதுவாங்க, வலது கையாலையும் எழுதுவாங்க. இதை ரெண்டையும் எழுதிக்கிட்டே வேறு ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. இப்போது அவங்கள மாதிரி உள்ளவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆம்னி சயின்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆம்னி சயின்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு விஜய் படத்தில் சாரதி, சாரதிங்கிற படத்தில் வந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார், கேரம் போர்டு ஆடிக்கிட்டே ஃபோன் பேசிக்கிட்டே பக்கத்தில் இன்னொருத்தருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்பார். அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு வேலைகளை ஒரே நேரத்தில் செய்கிறாங்க இல்லைங்களா, அது மாதிரி அது மாதிரி செய்கிறவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற பவர்ஃபுல் அப்படின்றத சொல்லிவிடுவோம். இங்கே இருக்கிறது வந்து எல்லா வேலைகளும் தெரியும், அவருக்கு தெரியாத வேலைகளே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அத்தனை தொழிலும் தெரிஞ்சவங்கள நம்ம ஆம்னி சயின்ட்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற ஒன் ஹூ இஸ் ப்ரெசன்ட் ஆல் ஓவர், இதை வந்து ஆம்னி ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். இந்த ஆம்னி ப்ரெசன்ட்டு இது என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் இருப்பார், இங்கேயும் இருப்பார், அங்கேயும் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க. கடவுளை சொல்லுவோம் தெரியுங்களா, தூண்லையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இல்லாத இடமே இல்லை, எங்கு பார்த்தாலும் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அப்போது நாம் இந்த ரெண்டு விஷயத்தையும், ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி ப்ரெசன்ட், இந்த ரெண்டு விஷயத்தையும் நாம் டீல் பண்ணும்போது யாருக்கு டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா, காடுக்கு தான் டீல் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, சர்வ வல்லமை பொருந்தியவர் அப்படின்னு சொல்லி நாம் யாரும் சொல்லுவோம், கண்டிப்பாக இறைவனை தான் சொல்ல முடியும், வேறு யாரையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஓகேங்களா. அப்போது ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி ப்ரெசன்ஸ், எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவரை நாம் ஆம்னி ப்ரெசன்ட்னு சொல்லுவோம், எல்லா சக்திகளும் பொருந்தியவரை நாம் ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டுக்கும் உரியவர் அப்படின்னு சொன்னால் நம்ம காடை தான் சொல்லலாம் ஓகேங்களா. ஆம்னி பொட்டன்ட் ஆம்னி ப்ரெசன்ட், அட் சேம் டைம் நம்ம மெசேஜை மட்டும் புரிஞ்சுப்போம். ஒன் ஹூ இஸ் ஆல் பவர்ஃபுல், எல்லா விஷயத்துலையும் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கள நாம் ஆம்னி பொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உலகத்தையே ஆளக்கூடிய தலைவர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ஆம்னி பொட்டன்ட்னு சொல்லலாம். ஆம்னி ப்ரெசன்ட்டுங்கிறது எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்திருப்பது. நீக்கமரம் நிறைந்திருப்பது என்ன, புவியை பொறுத்தளவுக்கு என்ன, வளிமண்டலத்தை சொல்லலாம், காற்று சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி சில இடங்களில் காற்று கூட இருக்காது இல்லையா. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று இருக்கும், ஒளி சொல்ல முடியுமா, சில இடங்களில் தான் ஒளி இருக்கும், சில இடங்களில் இருட்டாக இருக்கும். அப்போ கடவுளை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி ஓகேங்களா. அடுத்தது ஹூ இஸ் அகைன்ஸ்ட் த ரிலீஜியன், மதத்துக்கு எதிரான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள எப்படி சொல்லுவோம், ஹீ இஸ் அகைன்ஸ்ட் த ரிலீஜியன் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். அப்போது அவங்கள ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஹெரிட்டிக், அதாவது ஒரு சென்டென்ஸை பெருசாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் த பிக் சென்டென்ஸ் வி நீட் அ செப்பரேட் சென்டென்ஸ், செப்பரேட் வேர்டு, அந்த வேர்டு தான் நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. அப்போ மதத்துக்கு எதிரானவர்கள் யார், மதங்களுக்கு எதிரானவங்க, கடவுளுக்கு எதிரானவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், நாத்திகன் ஆத்திகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. இது மதங்களுக்கு எதிரானவர் என்ன சொல்லுவோம், ஹெரிட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடும் ஓகேங்களா. அடுத்தது ஹூ இட்ஸ் ஹியூமன் ஃப்ளஷ், மனுஷனே தின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. மனித கறியை சாப்பிட்றவங்கள நாம் என்னென்னு சொல்லுவோம், நம்ம சைவம் அசைவம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போ அது மாதிரி மனித கறியை சாப்பிட்றவங்கள கேனிபல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கேனிபல்னா நரமாமிசம் சாப்பிட்றவங்க, நம்ம ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏன்ஷியன் ஃபிலிம்ஸ்லாம் வந்து சம் பீப்புள்ஸ் அது மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா, மனிதர்களையும் வெட்டி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களாம் நம்ம கேனிபல் அப்படின்னு சொல்லி ஒரே வேர்டில் முடிச்சிருவோம் ஓகேங்களா. அப்போ அதுதான் கேனிபல். அடுத்தது பாருங்கள், லைஃப் ஹிஸ்டரி ரிட்டன் பை சம்ஒன் எல்ஸ், யாராவது ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறை யாராவது ஒருத்தர் எழுதுறது
இப்போது ஒருத்தர் வாழ்க்கை வரலாறு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி இருக்கார் அப்படின்னு சொன்னால் காந்தியோட வாழ்க்கை வரலாறை இன்னொருத்தர் எழுதுறது, இன்னொருத்தர் எழுதினாங்க அப்படின்னு சொன்னால் எழுதியிருக்காங்க இல்லையா, எழுதப்பட்ட அந்த புத்தகம், அந்த புத்தகத்துக்கு பேர் பயோகிராஃபி. ஒருத்தரை பற்றிய வாழ்க்கை வரலாறு, அவர் பிறந்ததுலேருந்து அவர் சாகிற வரைக்கும் அவர் செஞ்ச அத்தனை வேலைகளையும் எழுதுறதுக்கு பே எழுதுறாங்க யாராவது ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு அந்த ஒர்க்குக்கு பேர் பயோகிராஃபி. அதே ஒருத்தர் அவரோட ஒர்க், அவரோட பிறந்ததுலேருந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இறப்பை எழுத முடியாது. அதாவது ஒருத்தர் தன்னை பற்றி தானே எழுதுறாரு அப்படின்னு சொன்னோன்னா, நான் இப்போ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த லைஃப்பில் இப்படி இருந்தேன், இந்த ஸ்கூலில் இப்படி படித்தேன், அப்படி இந்த இவ்வளோ மார்க் வாங்கினேன், இந்த எக்ஸாமில் இங்கே வேலை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி என்னோடய டீட்டெயில்ஸை நானே ஒரு புக்காக எழுதுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது ஆன் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோபயோகிராஃபி அது, இது பயோகிராஃபி, அது ஆட்டோபயோகிராஃபி. அதாவது ஒருத்தர் புக்கு ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் எழுதினாங்க அப்படின்னு சொன்னால் அது பயோகிராஃபி, அவங்கள பற்றி அவங்களே எழுதினாங்க அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோபயோகிராஃபி. பயோகிராஃபிக்கும் ஆட்டோபயோகிராஃபிக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் எழுதப்பட்ட புக்கு தான். ஆனால் பயோகிராஃபியில் எண்டு இருக்கும், ஒருத்தர் இறக்குற வரைக்கும் இன்னொருத்தர் பார்த்து எழுத முடியும். ஆனால் ஆட்டோபயோகிராஃபி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் இருக்கிற வரைக்கும் தான் எழுத முடியும், அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அது இருக்காது, அதில் இறப்பு இருக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஓகேங்களா? அப்போ பயோகிராஃபிங்கிற ஒரே ஒரு வேர்டில் நம்ம இவ்வளோ பெரிய விஷயம், லைஃப் ஹிஸ்டரி ரிட்டன் பை சம் ஒன் இயர்ஸ் அப்படின்றத சிம்பிளாக பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஓகேங்களா? அடுத்தது அ பிளேஸ் வேர் ஆர்ஃபன்ஸ் லிவ், தட் இஸ் கால்ட் ஆர்ஃபனேஜ். அதாவது அதாவது இப்போ சொந்தக்காரங்க உறவினர்கள் பெற்றோர்கள் யாரும் இல்லாதவங்கள நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அனாதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் சொல்லுவோம் இல்லைங்களா, யாரும் இல்லாதவங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வாழக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆர்ஃபனேஜ். லென்த்தியாக சொல்கிறது நம்ம சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிடுறோம். ஓகேங்களா? அதாவது அதை எப்படி சொல்லுவோம், அனாதைகள் இல்லமா அந்த மாதிரி சொல்லுவோம், ஹோம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? ஆர்ஃபனேஜ்னு சொல்லலாம். ஆர்ஃபனேஜுங்கிறது யார், யாரும் இல்லாதவங்க தனித்துவிடப்பட்டவங்க ஒரு இடத்துல வாழ்கிறாங்க இல்லையா, அந்த வாழ்கிற இடத்துக்கு பேர் ஆர்ஃபனேஜ். ஒரு வேர்டில் சொல்லிட்டோம். எ ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ், பறவைகளை பற்றி படிக்கிறதுக்கு பேர் ஆர்னித்தாலஜி. ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொன்னோம்னா பறவை இயல் முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் ஸ்டடி ஆஃப் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது லென்த்தாக இருக்குங்கிறதுல அதுக்கு ஒரு சின்ன நேம் ஆர்னித்தாலஜி. ஸ்டடி ஆஃப் மேன், அது வந்து ஸ்டடி ஆஃப் மேன் ஆர்னித்தாலஜி, ஸ்டடி ஆஃப் மேன் ஆர்னித்தாலஜி, இது ஆர்த்தாலஜி. எ ஸ்டடி ஆஃப் பேர்ட் ஆர்த்தாலஜி, எ ஸ்டடி ஆஃப் மேன் ஆர்னித்தாலஜி, எ ஸ்டடி ஆஃப் த பாடி சைக்காலஜி, ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜி அப்படின்றது வந்து மனித உடலை பற்றி படிக்கிறது. இப்போ சைக்காலஜி அப்படின்னு சொன்னோன்னா சைக்காலஜி எ ஸ்டடி ஆஃப் என்ன சொல்லலாம், அது தர்க்கம் சயின்ஸ், அது ஒரு கைண்ட் ஆஃப் சயின்ஸ் அவ்வளோதானே ஒழிய, அது சைக்காலஜி அப்படின்றது வந்து சைக்காலஜி படிக்கிறவங்க, சைக்காலஜின்றது தத்துவத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. அப்போ அந்த தத்துவத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பை நம்ம சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ், ஏதாவது அனிமல்ஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த டீட்டெயிலெலாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக சுவாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரிகளை கொண்டு வந்துடும். எ பர்சன் ஹூ டஸ் நாட் பிலீவ்ஸ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடு, கடவுள் இருக்காரு அப்படின்றத மறுக்கிறவங்க இருப்பாங்க இல்லைங்களா, கடவுள் இருக்காருங்கிறத ஏற்றுக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது, அது மாதிரி மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ சிம்பிளாக சொல்லிடுறது எத்தீஸ்ட். எ பர்சன் ஹூ டஸ் நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடு, கடவுள் இருக்காருங்கிறத மறுக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் எத்தீஸ்ட். டு மேக் சம்திங் டர்ட்டி, டு மேக் சம்திங் டர்ட்டின்னா ஏதாவது ஒன்று அழுக்காக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா, அழுக்காக்கு ஏதாவது ஒன்று அழுக்காக்குறதுக்கு நம்ம சிம்பிளாக இங்கிலீஷில் ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொல்யூட், பொல்யூட்னா அழுக்காக்குறதுன்னு அர்த்தம். டு மேக் சம்திங் டர்ட்டி, டர்ட்டி ஆக்கு அப்படின்னு சொன்னால் அழுக்காக்கு, அழுக்காக்குங்கிறத பொல்யூட் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். அடுத்தது மணி பெய்டு ஏர்லியர் தென் எக்ஸ்பெக்ட், நாம் இயல்பாக எதிர்பார்க்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி ப்ரீவியஸ் மந்த்துக்கான சேலரியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு அந்த பணம் கிடச்சிருது அப்படின்னு சொன்னால் அது அட்வான்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு தொழிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா வேலை செய்ய போகிறோம், வேலை செய்ய போகிறோங்கிற பட்சத்தில் வேலை செஞ்சுட்டு சம்பளம் வாங்குவோம். அதே நேரத்தில் வேலைக்கு நான் வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நீ வேலைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100, 500, 1000 காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அது அட்வான்ஸ். அட்வான்ஸ் எப்படி சொல்லுவோம், மணி பெய்டு ஏர்லியர் தென் எக்ஸ்பெக்ட், நம்ம வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சம்பளம் வரணுங்கிறது ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், எதிர்பார்க்குற விஷயம். ஆனால் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னா அதை சிம்பிளாக எப்படி சொல்லுவோம், அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம். எ ஸ்டூடெண்ட் ஹூ டஸ் நாட் லிவ் இன் ஸ்கூல் ஹாஸ்டல், அதாவது யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டு அவர் வந்து ஸ்கூலில் தங்கி படிக்கலை அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கலை அப்படின்னு சொன்னோன்னா அவர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்டலர், ஹாஸ்டலில் தங்கி படித்தா ஹாஸ்டலர், ஹாஸ்டலில் தங்கி படிக்கலை அப்படின்னு சொன்னால் டே ஸ்காலர். டே ஸ்காலருங்கிறது ஒரே வேர்டு, ஆனால் அதை லென்த்தியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எ ஸ்டூடெண்ட் ஹூ டஸ் நாட் லிவ் இன் ஏ ஹாஸ்டல், ஸ்கூல் ஹாஸ்டல். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், லிட்ரஸி அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. லிட்ரஸிங்கிற வேர்டு என்ன அப்படின்னு சொன்னால் எபிலிட்டி டு ரீட் அண்ட் ரைட், யார் ஒருத்தரால் படிக்கவும் எழுதவும் முடியுமோ அவங்களெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் லிட்ரஸி அப்படின்னு சொல்லுவோம்.
ஆர் யூ லிட்ரேட் ஆர் இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, நீ படித்தவனா படிக்காதவனா. அப்போ படித்தவனா என்ன அர்த்தம், உன்னை படிக்க தெரியும் எழுத தெரியும் அப்படின்றவங்களா நம்ம படித்தவங்கன்னு சொல்லுவோம், அது தெரியாதவங்கள நாம் படிக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த நிறைய வார்த்தைகளை லேர்ன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம லென்த்தியாக பேசுகிறதுக்கு பதிலாக ஒரு சென்டென்ஸை பெருசாக ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பதிலாக சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.